எல்லாம். ஏய், இன்னைக்கு ஒரே ஒரு லான்ச்சிங் யா, இன்னைக்கு சூப்பரான லான்ச்சிங். இப்போ நான் போட்டிருக்க விக்டோரியா கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ரூபி எம்ரால்ட் அண்ட் இது என்ன பிளாக் மெட்டலா? இது என்ன ஆக்சுவலி பிளாக் கோல்டா? கடமைய செய்யறாங்களே சம எப்படி கலாய்க்கிறாங்க என்ன போட்டு. எங்கேயா எங்க ஊர்ல புயல், ஒரு நாலு தூரல் அவ்வளவுதான் எங்க ஊர்ல. எங்களுக்கெல்லாம் புயல் வராது, கவலைப்படாதீங்க. நீங்க புயலா இருந்தாலும் வீட்டுல சேஃபா இருங்க. கவர்மெண்ட் என்ன அலாட் கொடுத்துருக்காங்களோ அப்ப சேஃபா உட்காந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கா இது விக்டோரியா கலெக்ஷன்ஸ்? முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நேர்ல வாங்கிக்கோங்க. சரி, தேங்க்யூ காந்திமதி மேம். இதுக்குதான் மேம் உங்கள்கிட்ட நான் இப்படி வந்து நீங்க எல்லாம் சொல்வீங்கன்னு தான் இந்த வார்த்தையை நான் சொல்றது. ஜேடு பீட்ஸ் ரூபி பீட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சிக்னல் ப்ராப்ளம்லாம் இல்லை, இப்போ தான் ஒழுங்காக சிக்னல் போயிட்டு இருக்கு, இப்போ தான் கனெக்டே இருக்கு, இப்போ தான் ஓரளவுக்கு ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. திஸ் இஸ் விக்டோரியா கலெக்ஷன் சொல்லிட்டு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலிஷ் வந்து நம்ம கேரோ பாலிஷ், ஆன்டிக் பாலிஷ், அதே மாதிரி ஒவ்வொரு பாலிஷ்லையும் இது ஒருமே பிளாக் பாலிஷ் மாதிரி வந்திருக்கு. இதோட பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளர்ரா பிளர் இல்லை. கற்பகம்லேருந்து யாராவது பிளர்ன்னு பிளர்னு சொல்லுங்க பார்ப்போம். சென்னையில் மழை தான் மேம், இங்கேயும் மழை தான் காந்திமதி மேம், இங்கேயும் மழை தான். ஆனால் தூரலாட்டம் ட்ரெஸ்லிங்காக லைட்டாக தூரலாட்டம் தான் இருக்குது. ரொம்ப மழை அப்படின்னா சொல்ல முடியாது, தூரலாக இருக்குது. சரி மேம், இப்போ வேற என்ன ஸ்பெஷல்? ஒரு நீங்கள் இதில் எத்தனை கிராம்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லணும், எத்தனை பவுன் எத்தனை கிராமாக இருக்கும்னு. இது வந்து ஸ்டோன் வந்து ஒரிஜினல் ஸ்டோன், ஒரிஜினல் ஸ்டோன் ஃபினிஷிங் தான், சில்னஸ் இருக்கும், ப்ரிஷியஸ் வெரைட்டிஸ் தான். சரி மேம், இந்த ஸ்டோனில் இங்கே பீடு, இது முத்து, முத்து வந்து ஒரிஜினல் முத்து, ஒரிஜினல் முத்து, ஒரிஜினல் ஸ்டோன்ஸில் இது வந்து இப்போ வந்து பியூட்டிஃபுல்லாக லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து எத்தனை கிராம் இருக்கும் அதை நீங்கள் சொல்லுங்கள், நோட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் இன்னைக்கு. சென்னையில் புயல் தான் மேம், புயலே இருந்தாலும் எங்கள் கேக்கிமா லைவ் பார்க்காம இருக்க மாட்டான், பண்ணாமல் இருக்க மாட்டேன், பார்க்காம இருக்க மாட்டிங்களா? வெரி குட் மேம். டேய், என்னையா இப்படி போட்டு கலாய்க்கிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு பாருங்க, பார்க்காம இருங்க. இதெல்லாமே தனி ஸ்பெஷல் பேர்ல், பேர்ல் வெரைட்டி. இது வந்து ஸ்டோன், இதுல நீங்க தான் கிராம்ஸ் சொல்லணும். கோல்டு பாலிஷ் வேணும்னு கேக்குறீங்களா? இதுல கண்டிப்பா 100% தர முடியும், 100%. இதுல நாளைக்கு 16 கிராம்ஸ். காந்தி மேம், ஏதோ ஒரு நியாயம் வேணாமா? காந்திமதி மேம், நீங்க பாட்டுக்கு ஒரு பவுன் சொல்றீங்களா இல்ல ஒரு கிராம் தப்பா போட்டீங்களா? கரெக்டா இருந்தா கரெக்டான இது பிரைஸ் சொல்லுங்கன்றதுலாம் இல்ல, இது எத்தனை கிராம் இதுல கனெக்ட் ஆயிருக்கும் அதை கரெக்டா சொல்லுங்க. இதுல பாருங்க, நடுவில் நடுவில் கோல்டு கப் வருதுல்ல, எத்தனை கிராம்? 10 கிராம்ஸ், 9 கிராம்ஸ். சூப்பரா சொல்லியிருக்கீங்க. ஆனா இது ப்ரீ புக்கிங்ல தான் கொடுக்கப்படும், இது ப்ரீ புக்கிங்ல தான் கொடுக்கப்படும், அதையும் சொல்லியாச்சு. இது ப்ரீ புக்கிங் மட்டும்தான் கிடைக்கும். டாக் தெரிஞ்சிருச்சா? ஆமா, ஜூம் பண்ணிருப்பாங்க. 4 கிராம்ஸ் யார் மேம் அது? மேம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க மேம், நடுவில். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நானும் அப்படியெல்லாம் இல்லை, காலம்பரம் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி போட்ட மேக்கப் தான் இன்னமும் ஓடுது 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 ஓடுது. மேக்கப் கிடையாது. ஏய், இது பொண்ணு சொல்லிடுச்சுமா? 3 கிராம்ஸ். மனோஸ்டின்ற பொண்ணு சொல்லியிருக்காங்க 3 கிராம்ஸ். 3 கிராம்ஸ் என்பது சரியான பதிலடா. அப்படின்னா டக்குன்னு புக்கிங்கை போட்டுக்கணும்னு அர்த்தம். நீங்கள் இது யார் டக்குன்னு போடணும்னாலும் ப்ரீ புக்கிங் தான், இது யார் டக்குன்னு புக்கிங் போட்டாலும் ப்ரீ புக்கிங் தான் இதெல்லாமே. சரி மேம், இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது இதுவுமே ஒரு ஒரு டை ஒரு ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் தான், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போல்லாம் இந்த ஸ்டோன் வெரைட்டிஸ் வந்து பீட் மாதிரியே டிசைன் பண்ணுறாங்க, ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டோன் தான் இதுக்கு மேல. இது வந்து ஒரு மாதிரி இந்த இடம்லாம் இது இது மாதிரியே இருக்குது, கிட்ட ஸ்டோனோட ஒர்க்கே இந்த மாதிரி தான் இருக்கும்னு போட்டிருக்காங்க. இதுவும் சேம் 3 கிராம்ஸ் தான், இதுவும் 3 கிராம்ஸ் தானே சரலாம், 4 கிராம்ஸ். இதுவும் சேம், அவங்கள அவங்க பேர் நோட் பண்ணிக்கிட்டோம். அவங்க பேர் என்ன சொன்னேன்? மோனாஸ்ட்ரி.
இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இது ரூபி பீட்ஸ். இது வந்து இது என்ன பீட்ஸ்? ஆக்சுவலி இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல, இது ஒரு டைப் ஆஃப் பீட்ஸ். ஓகே, ஸ்பெஷல் வெரைட்டி இதெல்லாமே. வேண்டாம், அடுத்தது பார்க்கலாமா? இப்ப சூப்பரான முத்து மாலை ரெட்டை சரம் இருக்கு மேம். முத்துமாலை ரெட்டை சரம்லாம் தனியாவே த்ரீ கிராம். யா, அப்சல்யூட்லி 3 கிராம் தான். நீங்க எடுத்துக்கலாம். என்ன ரேட் வரும் இன்னைக்கு நம்ம ரேட்டுக்கு? த்ரீ கிராம் எல்லாத்தையும். இது பாருங்களேன், இதுவுமே பியூட்டி. இது என்ன, இது எத்தனை கிராம் தான்? என்ன சொல்ற தெரியல, அவ்வளோ அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் 3 கிராமா? திஸ் இஸ் 4 கிராம்ஸ் வருது. இது 20 கிராம்ஸ். இது 20 கிராம் வருது. உள்ள ஒரு ஸ்டோன் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பீடே வந்து இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். ஆசம்ல ரொம்ப டிஃப்ரெண்ட். 4 கிராம்ஸ் அண்ட் 3 கிராம்ஸ் அந்த பீட் எல்லாம் டிசைன் பண்றாங்க. இந்த டிசைனுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கு. அதுல இருக்க 4 யார் யா? அது ஜீவப்பிரியாவா? ஏமா, அது 100% ஹால்மார்க் 916 ஓட ஸ்பெஷல் தான். ஹால்மார்க் சீல் போட்டு, ஹால்மார்க் சீல் போட்டு தான் உங்களுக்கு அந்த கோல்டே வரப்போகுது. அதனால கவலையப்படாது, 100% கிடைக்கும். இது வந்து 20 கிராம் சொல்லிருக்கோம்ல. இந்த அவுட்டர் லேயர் மட்டும், உள்ள இருக்க ஸ்டோன்ஸ் மட்டும் தனி. டர்க்கி கலெக்ஷன்ல நெக்லஸ் தான் நம்ம வந்து 3/4 மாதிரி வந்திருக்குது. சோ டர்க்கி கலெக்ஷன்ஸ்ல